கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சாட்டி புனித சிந்தாத்ரி அன்னை திருத்தலத்திலிருந்து நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அந்த நற்கருணை ஊடாக எமது வாழ்வை சிந்தித்து இறை ஆசீரை பெற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய இந்த நற்கருணை திரு வழிபாட்டிலே சாட்டி திருத்தலத்திலே பணிபுரிகின்ற பணியாளர்கள் அனைவருக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் பண்பிரவி நகர் தூய அந்தோனியார் ஆலய மக்களுக்காகவும் சாட்டி சிந்தாத்திரணி ஆலய பங்கு மக்கள் அனைவருக்காகவும் பரம் வேண்டுவோம். மேலும் வெளிநாடுகளிலே வாழுகின்ற எம் உறவுகளை இந்த வேளையிலே நாங்கள் நினைத்து கொண்டு அவர்களுடைய தேவைகள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்காகவும் இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மன்றாடுகின்றோம் சபிக்கின்றோம். சிறப்பாக போகன் மற்றும் நோர்வே நாட்டிலே வசிக்கின்ற தம் தாயக உறவுகள், இத்தாலி பலமோர் பகுதியிலே வாழுகின்ற எம் ஈழத்து உறவுகள், லண்டன் மாநகர் மற்றும் பெரிய பிரித்தானியாவிலே வசிக்கின்ற எம் தாயக உறவுகள், பிரான்ஸ் நாட்டிலே வாழுகின்ற தாயக உறவுகள், ஆஸ்திரேலியா நாட்டிலே வாழுகின்ற எம் உறவுகள், சுவிஸ் நாட்டிலே வாழுகின்ற எம் குடும்பங்கள், ஜெர்மனி நாட்டிலே வாழுகின்ற எம் உறவுகள், தாயக மக்கள், சாட்டி திருத்தல மக்கள், இளவாலை பங்கு மக்கள், இளவாலை பங்கு தந்தை அருள் தந்தை எரிக் ரோசான் மற்றும் அருள் தந்தை ஜெயக்குமார் அடிகளாருக்காகவும் மன்றாடி கொள்ளவும். மேலும் அப்போஸ்தலிக்க கார்மேல் சபை அருள் சகோதரிகள், மானிப்பாய் பங்கு மக்கள், பங்கு தந்தை அருள் தந்தை ட்ரெக் சவுந்தரா அடிகளார் அவர்களுக்காகவும் எமது மறை மாவட்டத்தினுடைய ஆயர் பேரர் திரு ஜஸ்டின் பெர்னார்டு ஞான பிரகாசம் ஆண்டகைக்காகவும் வடமாகாண அமலமறு தியாகிகள் சபையின் மாகாண முதல்வர் அருள் தந்தை ஜூஜின் பெனடிட் அமைதி அடிகளாருக்காகவும் சாட்டி திருத்தலத்திலே குழுமியிருக்கின்ற எல்லா இறை மக்களுக்காகவும் இந்த சாட்டி திருத்தலத்திலே பணிபுரிகின்ற அமலமறு தியாகிகள் குழுக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளவும். மேலும் குழந்தை இயேசு ஆசிரமத்திலே பணியாற்றுகின்ற அருள் தந்தை ஜபதாசன் சிவமாலை தாசு சபை அடிகளார் அவருக்காகவும் இந்த நற்கருணை வழிபாட்டை எல்லா மக்களும் பயனடைய வேண்டும், அவர்களுக்கு நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு செல்ல அயராது உழைத்து வருகின்ற பகலவன் இறையொளி தொலைக்காட்சி நிறுவனத்தார் அவர்களுடைய பணியாளர்கள் அனைவருக்காகவும் வெளிநாட்டு பயணத்திற்காக காத்திருக்கின்ற எமது பங்கை சார்ந்த செல்வன் கில்டன் அவருக்காகவும் வெளிநாட்டு பயணம் நல்ல முறையிலே நடந்துற வேண்டும் என்று சொல்லி சபித்து நிற்போம். மேலும்
பல்வேறுபட்ட துன்பங்கள் வேதனைகள் நோய்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்காகவும் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளர்களுக்காகவும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டிருப்போர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்போர் கொரோனா நோய்க்கு எதிராக போராடுகின்ற வைத்தியர்கள் தாதியர்கள் சுகாதார பணியாளர்கள் தொண்டர்கள் இன்னும் பல்வேறுபட்ட அமைப்பினர்கள் அனைவருக்காகவும் இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே வரம் வேண்டுவோம். ஆண்டவரங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று சொல்ல பாடலிலே பக்தியோடு பங்கெடுத்துக் கொள்ளுவோம். அலங்கரிப்போம் உமது சீடரே நாமே.
சபையிலே வல்லமையோடு மாட்சியோடு மகிமையோடு எழுந்தறி இருக்கின்ற நற்கருணை நாதரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய அன்பிற்காக, உம் இரக்கத்திற்காக, நீர் தருகின்ற ஆசீர்வாதங்களுக்காக நற்கருணை ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். நட்கருணை வடிவிலே அப்பத்தின் சாயலிலே மறைந்திருந்து எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். ஒப்பற்ற தேவனாக, எந்த தெய்வங்களோடும் ஒப்பிட முடியாதவராக, அதி உயர் மாட்சியுடையவராக, அனைத்தையும் தம் அன்பின் பிடியிலே வைத்திருக்கின்றவராக எங்களை ஆளுகின்ற தெய்வமே உம்மை புகழ்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய துன்ப நேரத்திலே எங்களை தாங்குகின்ற உம் கரம், துயரமான நேரத்திலே எங்களை அணைக்கின்ற உம் கரம், வீழ்கின்ற நேரத்திலே எம்மை தூக்குகின்ற உம்முடைய பாசத்தின் கரம் எங்களோடு தொடர்ந்திருக்க உம்மை வேண்டுகின்றோம். எல்லோரும் முழந்தால் படியிட்டவர்களாக இந்த நற்கருணை ஆண்டவரை, நாங்கள் அப்பத்தின் சாயலில் வீற்றிருக்கின்ற ஆண்டவரை என்று சொல்லி பக்தியோடு பாடப்படுகின்ற இந்த பாடலிலே பங்கு கொள்வோம். அப்பமே போற்றியே போற்றியே
அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு அழைத்து இந்த வழிபாட்டிலே நாங்கள் பக்தியோடு கலந்து கொள்ளவும் அவருடைய அன்பிலே நாங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கவும் அவருடைய அன்பு மக்களாக அன்பு பிள்ளைகளாக அன்பு சீடர்களாக அவருடைய பணியிலே நாங்கள் தொடர்ந்து பயணிக்கவும் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கின்றார். எனவே தூய்மையே உருவான ஆண்டவர், நன்மை தனங்கள் நிறைந்த ஆண்டவர், நல்லதை மட்டுமே எங்களுக்கு செய்த ஆண்டவருடைய அன்பிற்கு அவருடைய பாசத்திற்கு அவருடைய இரக்கத்திற்கு அவர் நேசத்திற்கு விரோதமாக நாங்கள் செய்து கொண்ட பாவ பலவீனங்களுக்காக அவரிடத்திலே மன்றாடுவோம். அந்த ஆண்டவர் எங்களை தொடர்ந்து எங்களை பின்தொடர்ந்து எங்களை அன்பு செய்கின்றவராக இருக்கின்றார். தன்னுடைய அன்பான மகன் அன்பான மகள் தவறிவிடக் கூடாது என்பதிலே அக்கறையோடு இருக்கின்ற அந்த ஆண்டவரின் பாசத்திற்கு விரோதமாக செய்த நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். என் கணவனுக்கு என் மனைவிக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக, பொறுப்பற்ற பெற்றோராக பிள்ளைகளுக்கு எதிராக நாங்கள் செய்த தவறுகளுக்காக, உடன் பிறப்புகளுக்காக, எம் அயலவர்களுக்கு எதிராக, எம் நண்பர்களுக்கு எதிராக நாங்கள் செய்த தவறுகளுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். தூய்மையே உருவான ஆண்டவர், நன்மையே நிறைந்த ஆண்டவர் இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய இரக்கத்தினாலே சுத்திகரிக்க வேண்டுமென்றும் அவருடைய பாசத்தினாலே எங்களை கழுவ வேண்டுமென்று பாடப்படுகின்ற பஜனையிலே எல்லோரும் பக்தியோடு கலந்து கொள்வோம். பாடப்படுகின்ற பதில்களிலே எல்லோரும் சத்தமாக நாங்கள் பாடுவோம். ஆண்டவரிடத்திலே முழு மனத்தோடு மன்னிப்பு கேட்போம். அந்த ஆண்டவர் எங்களை இந்த வேளையிலே கழுவுகின்றார், தூய்மையாக்குகின்றார், எம் பாவங்களிலிருந்து விடுதலை தருகின்றார். கல்வாரி மலையிலே எங்களுக்காக அவர் அனுபவித்த பாடுகளை நாங்கள் இணைந்து கொள்வோம். அவருடைய பாடுகள், அவருடைய துன்பங்கள், அவருடைய மரணம் எனக்காக, அவர் கைகளிலும் கால்களிலும் தாங்கிய ஆணிகள் எனக்காக, அவருடைய சிரசிலே அவர் சுமந்த முள்முடி எனக்காக, அவர் தோளை அழுத்திய சிலுவை மரம் எனக்காக என்ற அந்த உணர்வோடு அந்த ஆண்டவரிடத்திலே மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். எங்களுக்காக, என் வருகைக்காக காத்திருக்கின்ற ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஓடி வருவோம். தவறி சென்ற தன்னுடைய இளைய மகனின் வருகைக்காக காத்திருந்த பாசம் மிகுந்த தந்தை போல இங்கே வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரிடத்திலே ஓடி வருவோம். அவருடைய மன்னிப்பு கேட்போம், மனஸ்தாபப்படுவோம், அவர் ஆசிரியை நிறைவாக பெறுவோம். நான்
இயேசையா என்று உன் பிள்ளைதான். கல்வாரி மலையின் மீதிலே ஆண்டவரே நீர் அனுபவித்த பாடுகள் எனக்காக உம் கைகளிலே நீர் சுமந்த காயங்கள் எனக்காக நான் செய்த பாவங்கள் தான் ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே காயங்களை கொண்டு வந்தது. கல்வாரி மலையிலே சொல்ல முடியாத வேதனைகளை அனுபவிக்க காரணமாக இருந்தது என்ற அந்த சிந்தனையோடு இவ்வாறாக உம்முடைய பாவங்களை ஏற்றவர்களாக மனம் வருந்தியவர்களாக ஆண்டவரிடத்திலே வருவோம். மலை மீதிலே உம் பாடுகள் வேதனைகளை தாங்க முடியாமல் உம் கன்னங்களிலே வழிந்தோடிய கண்ணீர் எல்லாம் ஆண்டவரே எனக்காக நான் செய்த பாவங்கள் என் தவறுகள் விருப்பத்தோடு முழு மனத்தோடு உமக்கு எதிராக நான் இழைத்த குற்றங்கள் உம் கன்னங்களிலே கண்ணீராக வழிந்தோடியது. ஆண்டவரே உம் கைகளிலே வழிந்தோடிய திரு இரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவுவதற்காக என் கரங்களாலே உமக்கு எதிராக எம் சகோதரங்களுக்கு எதிராக எம் உறவுகளுக்கு எதிராக எம் நண்பர்களுக்கு எதிராக செய்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே இரத்தமாக உம்முடைய கரங்களிலே வழிந்தோடியது. அனைத்தையும் ஆண்டவரே முழு மனத்தோடு ஏற்றுக்கொண்டு மனம் வருந்திய மகனாக மகளாக இந்த வேளையிலே நான் ஓடி வருகிறேன். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை மன்னித்தரலும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே இறந்து மன்றாடுவார். கண்ணங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காக மீட்புக்காக என் வாழ்வுக்காக ஓடியோடி உழைத்த கால்கள் ஓடியோடி நன்மை செய்த கைகள் பாவிகளை அரவணைத்த கரங்கள் குருடரை தொட்டு குணமாக்கிய வல்லமை நிறைந்த கரங்கள் பசித்தோருக்கு உணவு கொடுத்த கரங்கள் முடவரை தூக்கி நிறுத்திய கரங்கள்
மூன்று ஆணிகளுக்குள் முடக்கப்பட்டது ஆண்டவரே. இவை அனைத்தும் எனக்காக, என் மீட்புக்காக, உம்மை போல் நான் அன்பு செய்ய மறந்ததற்காக, உம்மை போல் நான் மன்னிக்க மறந்ததற்காக, உம்மை போல் நான் உதவி செய்ய மறந்ததற்காக, எல்லாம் பாவங்களாகி சுமைகளாகி வேதனைகளாகி மூன்று ஆணிகளுக்குள் உம்மையும் முடக்கியது ஆண்டவரே. சிலுவை மரத்தோடு உம் கரங்களையும் கால்களையும் பிணைத்தது ஆண்டவரே. அவையெல்லாம் எனக்காக, இவை அனைத்தையும் நீர் தாங்கிக் கொண்டது என் மீட்புக்காக. மீண்டுமாக ஆண்டவரே, உம் அன்பு மகனாக ஓடி வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பியவர்களாக வருவோம். என் பாவங்கள் சுமந்தி தீர்த்தீரையா, பிரியமான சகோதரங்களே, போர் வன் செயல்கள் ஓய்ந்து யுத்தத்தின் கோர தாண்டவம் அடங்கி இருக்கின்ற இந்த காலத்திலே கண்ணுக்கு தெரியாத வெறும் கண்ணால் பார்க்க முடியாத தொற்று நோய் எங்களை, எம் மக்களை, எம் தேசத்தை, உலக அனைத்தையுமே உலுக்கி கொண்டிருக்கின்ற ஓர் பயங்கரமான சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய செல்வம், நான் தேடி தேடி சேர்த்த பணம், பொருட்கள், கண் விழித்து கடுமுயற்சியால் நான் தேடிக்கொண்ட என் அறிவு ஆற்றல், இவற்றை கொண்டு நான் விருத்தி செய்த தொழில்நுட்பம், புதிய வளர்ச்சிகள், விஞ்ஞான முயற்சிகள் எல்லாம் கைவிட்ட நிலையிலே நாங்கள் எல்லோருமே அடுத்த கணம் என்ன நடக்குமோ என்ற ஏக்கத்தோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே மரணத்தினோலம் எம் செவிப்பறைகளை சிதைக்கச் செய்கின்ற இந்த நேரத்திலே இந்த மரணம் எம் படலைகளை கூட வந்து சந்தித்து விடுமா என்ற கலக்கத்தோடு இருக்கின்ற காலத்திலே என் அன்பான உறவுகள், பாசமான பெற்றோர், அன்பான பிள்ளைகள், ஆண்டவர் கொடுத்த கணவன், மனைவி, என் உடன் பிறப்புகள், உற்ற நண்பர்கள், என் நலன் விரும்பிகள் இந்த நோயின் தாக்கத்துக்குள்ளாகி
துன்பப்படுவார்களே, கஷ்டப்படுவார்களே, வேதனைப்பட போகிறார்களே என்ற ஏக்கத்தோடு குழம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தன் அன்பு மகனை அன்பு மகளை ஆண்டவர் நோக்கிய வண்ணமாக இருக்கின்றார். அவரை நோக்கி நம்பிக்கையோடு நாங்கள் எழுப்புகின்ற விண்ணப்பங்களை கேட்கின்ற தகப்பனாக ஆண்டவர் இருக்கின்றார். இரட்சணிய வரலாற்றிலே பல கொள்ளை நோய்கள் தீராத வாதிகள் ஆண்டவரின் பிள்ளைகளை நெருக்கிய பொழுதெல்லாம் அவர்கள் அவரை நோக்கி குரல் எழுப்புகின்ற பொழுது, நம்பிக்கையோடு அவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது, ஆண்டவரே நீர்தான் எங்கள் மீட்பு, நீர்தான் எங்கள் இரட்சணியம், உம்மில் மட்டும்தான் எங்களுக்கு விடுதலை உண்டு என்று கூக்குரலிட்ட பொழுது ஆண்டவர் அவர்களது நம்பிக்கையின் பொருட்டு தன் மீது தன் பிள்ளைகள் வைத்து உண்மையான அசையாத விசுவாசத்தின் பொருட்டு அவர்களை மீட்டுக் கொண்டார். அதே ஆண்டவர், அதே மீட்பர், அதே இரட்சகர் இந்த வேளையிலே, இந்த இடத்திலே, இந்த திருத்தலத்திலே வீற்றிருந்து கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் வழியாக எங்களுடைய குடும்பங்களையும், எங்களை சார்ந்த மக்கள் அனைவரையும் உற்று நோக்கிய வண்ணமாக இருக்கின்றார். எங்களுடைய விசுவாசத்தின் நம்பிக்கையின் வாழ்க்கையை அவர் பார்த்த வண்ணமாக இருக்கின்றார். வேதனைகள், துன்பங்கள், நெருக்கடிகள், இந்த கொள்ளை நோயின் தாக்கம் எங்களை சூழுகின்ற பொழுதெல்லாம் என் பிள்ளைகள் எவ்வாறு என் அன்பிலே உறுதியாக இறுதி வரை நிலைத்திருக்கிறார்கள் என்று அவர் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றார். எங்களில் பலர் எத்தனை போர்கள், எத்தனை குண்டுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சவால்கள், எத்தனை மரணங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை இடம்பெயர்வுகள், இவை அனைத்தையும் கடந்து இவை அனைத்திலும் வெற்றி கொண்டவர்களாக ஆண்டவருடைய அன்பிலே அவர் மீது வைத்த விசுவாசத்திலே நிலைத்திருந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தும் இந்த வேளையிலே இந்த கொள்ளை நோய் எங்களை கலங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றது, அணு அணுவாக எங்களை சாகடித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த நிமிடம், அடுத்த நாள் எனக்கு என்ன ஆகுமோ என்று அங்கலாய்க்கு வைத்துக் கொண்டிருக்கின்றது. இனி நான் இறந்தாலும் பரவாயில்லை என்ற ஏக்கத்தோடு, கலக்கத்தோடு நாங்கள் குழம்பிக் கொண்டிருக்கின்றோம். அரசர்கள் முதலாவது நூலிலே 19 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். எலியா இறை வாக்கினன் ஆகாப் அரசனை வஞ்சித்து பால் தெய்வத்தின் பொய் தெய்வ வழிபாட்டிற்கு அவரை இணங்க வைத்த ஈசபேல் என்கின்ற அவனுடைய மனைவியின் அட்டூழியங்களை பொறுக்க முடியாமல் பொய் தெய்வ வழிபாட்டை அழிக்க வேண்டும், அதை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இறை வாக்கினன் எலியா நேரடியாக அரசனை சந்திக்கின்றான். அரசனிடம் விண்ணப்பத்தை எழுப்புகின்றான். நான் உண்மை கடவுளை நான் நிரூபிக்கப் போகின்றேன். உன் மனைவி ஈசபேலுடைய வஞ்சனையினாலே, அவளுடைய தந்திரத்தினாலே நாடு முழுவதையும் நீ பொய் தெய்வ வழிபாட்டுக்குள் நடத்தி செல்லுகின்றிருக்கின்றாய். எனவே நான் அதை நிரூபிக்க வேண்டும். நீங்கள் வழிபடுகின்ற தெய்வம் பொய்யானது என்று நான் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சபதமிட்டு பொய் தெய்வ வழிபாட்டை அவர் தகர்த்தருகின்றார். போலி இறைவாக்கினர்களை கொண்டொழிக்கின்றார். இதை அறிந்த ஈசபேல் என்கின்ற அந்த அரசி ஆண்டவரின் தூதர் எலியாவை
24 மரண மனத்தியாலத்திற்குள் அடுத்த நாள் இதே நேரத்திலே நான் கொலை செய்வேன், அவருடைய உயிரை எடுப்பேன் என்று அவள் சவால் விடுகின்ற பொழுது எலியா இறை வாக்கினர் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நாட்டை விட்டு ஓடுகின்றார். பாலைவனத்திலே பயணம் செய்கின்றார். களைத்து போய் அவர் உறங்கி இருக்கின்ற பொழுது ஆண்டவரின் தூதர் அவர் அருகில் வந்து அவரை தட்டி எழுப்புகின்றார். எழுந்து சாப்பிடு, எழுந்து சாப்பிடு என்று சொல்லுகின்றார். ஆனால் அந்த எளிய இறைவாக்கினர் கூறுவார், ஆண்டவரே, என் தேவனே, நான் நல்லவன் அல்ல, என் மூதாதையரை போல நான் நேர்மையானவனாக இருக்கவில்லை, நேர்மையானவனும் அல்ல, என் உயிரை இப்பொழுது எடுத்துக்கொள்ளும். காரணம், அவரை துரத்தி கொண்டு வந்த மரண சவால் அந்த நாட்டு அரசியினால் விடுக்கப்பட்ட அந்த கொடிய சவாலினாலே அவர் குழம்பி போகின்றார். ஆண்டவருடைய தூதனாக இருந்தும் பல சவால்களை அவர் எதிர்கொள்ளுகின்றார். நம்பிக்கையோடு இருந்தாலும் பல வேதனைகள் அவரை சூழ்ந்து கொள்ளுகின்றது. மன விரக்தியிலே ஆண்டவரிடமே முறையிடுகின்றார், ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள், என் உயிரை எடுத்துக்கொள் என்கின்ற பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கொண்டு வந்து உணவு கொடுக்கின்றார், அப்பத்துண்டை கொடுக்கின்றார். எழுந்து சாப்பிடு, நீ இன்னும் நிரம்ப தூரம் நடக்க வேண்டும், நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரின் தூதர் எலியா இறை வாக்கினருக்கு சொல்லுகின்றார். அன்று அப்பத்துண்டை கொடுத்த ஆண்டவர் உயிர் வாழ்வதற்காக அவருடைய வழி பயணத்திற்கு தென்பை கொடுப்பதற்காக உணவு கொடுத்த ஆண்டவர் என்று பல குழப்பங்களோடு மரண பயத்தோடு ஏக்கத்தோடு பல சவால்களோடு இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்ற உணவுதான் நற்கருணை. இந்த நற்கருணை ஆண்டவரே, எம் தேவன் எமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் விசுவாச வாழ்க்கையிலே இன்னும் பல தூரம் நடக்க வேண்டும், விசுவாச வாழ்க்கையிலே நான் உறுதியாக இருக்க வேண்டும், ஆண்டவரின் அன்பு பணியிலே நான் நினைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இந்த தெய்வீக விண்ணக அப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் உணவாக தந்திருக்கின்றார். இந்த நற்கருணை ஆண்டவர் தாமே எங்களுடைய பலமாக சக்தியாக நம்பிக்கையாக இருந்து எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். அன்று எலியா இறை வாக்கினரை திடப்படுத்திய அந்த அப்பத்துண்டு போல அல்லாமல் என்னை நித்திய வாழ்வு வரை பயணிக்க செய்யக்கூடிய உறுதியாக நிலைத்திருக்க செய்யக்கூடிய அப்பம்தான் இந்த விண்ணக அப்பம், நற்கருணை நாதர். எனவே இந்த ஆண்டவரை நாங்கள் தினமும் உட்கொள்ளுகின்ற பொழுது எங்களை சூழ்ந்திருக்கின்ற பயம், விரக்தி, மன உளைச்சல், மன கஷ்டங்கள், மன வேதனைகள் இவை அனைத்தும் மறைந்து போகும், ஒளிந்து போகும். இவரை நாங்கள் நம்பிக்கையோடு புசித்துக் கொள்வோம், தகுந்த ஆயத்தத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் இன்னும் நீண்ட தூரம் என் விசுவாச பயணத்தை நான் இன்னும் நம்பிக்கையோடு தொடர வேண்டும் என்கின்ற அந்த துணிவோடு அந்த ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். தாய் போல என்னை தேற்றியவராக, தந்தை போல என்னை ஆற்றியவராக, நல்ல நண்பனைப் போல, தோழனைப் போல எனக்கு துணையாக வருபவராக இந்த நற்கருணை ஆண்டவரை விண்ணக தந்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றார். எனவே அந்த தாய் போல, தந்தை போல, நண்பனைப் போல, உற்ற தோழனைப் போல என்னோடு பயணிக்கின்ற ஆண்டவரை நோக்கி நாங்கள் நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுவோம். இந்த உணவு எங்களுக்கு நிச்சயமாக பலத்தை தர வேண்டும்.
நம்பிக்கையை தர வேண்டும், துணிவை தர வேண்டும், மரண பயங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தர வேண்டும், இந்த நோயின் தாக்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை தர வேண்டும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் தாமே என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்ற அந்த துணிவோடு பாடப்படுகின்ற பாடலிலே பக்தியோடு தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஜேசையா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஜேசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் மலை போல துன்பம் ஆண்டவரே என்னை சூழுகின்ற பொழுதெல்லாம் கதிரவனை கண்டு கரைந்தோடுகின்ற பனி போல மாற்றிய தெய்வமே கண்மணி போல என்னை காக்கின்ற ஆண்டவரே உள்ள கையிலே என்னை பொறித்து வைத்து என்னை பாதுகாக்கின்ற தெய்வமே இந்த வேளையிலே என்னுடைய துன்பங்கள் இந்த நோயின் தாக்கங்கள் என்னை அணுகாது என் குடும்பத்தை அணுகாமல் என் உறவுகளை அணுகாமல் என் உற்ற நண்பர்களை அணுகாமல் என் உறவுகளை அணுகாமல் இன்னும் குறிப்பா ஆண்டவரே மக்கள் ஒவ்வொருவரையும் அணுகாமல் அவர்களை வேதனைக்குள்ளாகாமல் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கை உள்ளங்கையிலே பொறித்து வைத்து காக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். மலை போல துன்பம் ஏனை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே மலை போல துன்பம் ஏனை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே உள்ளங்கையில் போல என்னை காப்பவரே உள்ளங்கையில் பொறித்த கையில் பொறித்தென்னை நினைப்பவரே நீர் போதும் என் வாழ்வினே ஜேசையா நீர் போதும் என் வாழ்வினே கஷ்டங்களை கண்டு ஆண்டவரை நான் பலவீனம் உற்றிருக்கின்ற பொழுது உம்முடைய கிருபையால் என்னை நிரப்பினவரே உன் கிருபை எனக்கு போதும் என்று நான் சொல்லுகின்ற அளவுக்கு எனக்கு பலம் கொடுத்த ஆண்டவரே என்னுடைய பலவீனத்திலே நீதாமே என்னுடைய பலமாக இருக்கவும் என்னுடைய வாழ்க்கையிலே நிழல் போல என்னை நீ தொடர வேண்டும் என்று உம்மை விட்டு விலகாமல் மோடு இணைந்து நீர் நான் நடப்பதற்கு நீர்தாமே துணையாக எனக்கு வர வேண்டும் என் மக்களோடு துணையாக வர வேண்டும் என் குடும்பத்தோடு என் உறவுகளோடு ஆண்டவரே நீர் துணையாக இருக்க வேண்டும் எம் மக்கள் அனைவரையும் நீர் இந்த பொல்லாப்பான சூழ்நிலையிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பாடுவோம். பலவீன நேரம் இருவை எனக்கு போதும் உன் பலவீனத்தில் என்னும் தருவீன் என்றீர் பலவீன நேரம் நிழல் போல என் வாழ்வில் வரும்
இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. எல்லோரும் எழுந்திரன்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி மடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 திருவசனங்கள் 1 தொடக்கம் 12 முடிய. சில நாட்களுக்கு பின் இயேசு மீண்டும் கப்பர்நகூமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்கு வாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேல் வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்கு வாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகின்றார்? இவன் கடவுளை பழிக்கின்றான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்மை உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா? எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மனுலகில் பாவங்களை மன்னிக்க மானுட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவனை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதை போல் நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இதே கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெசுவில் பிரியமான சகோதரங்களே, முடக்குவாதமுற்ற ஒரு மனிதன், அவனால் எழுந்து நடக்க முடியாது. அவன் படுக்கையிலே இருக்கின்ற வேளையிலே அங்கே நால்வர் அவரை படுக்கையோடு தூக்கி கொண்டு வருகின்றார்கள். ஆண்டவர் இயேசு கப்பர்நகூமில் இருந்த வீட்டிலே ஒரே வார்த்தையை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார், போதித்து கொண்டிருக்கின்றார். மக்கள் அந்த வீட்டிலே நிரம்பி வழிகின்றார்கள். மேலதிகமாக எவரும் உள்ளே வர முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டம் நெரித்து கொண்டிருக்கின்றது. அந்த வேளையில் தான் இந்த முடக்குவாதமுற்ற மனிதனை அங்கே நால்வர் கொண்டு வருகின்றார்கள். இந்த நிகழ்வை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், நோய் என்பது ஜூதர்களுடைய சிந்தனைப்படி, அவருடைய எண்ணப்படி, அவருடைய நம்பிக்கையின்படி பாவத்தின் விளைவு. ஒருவன் நோயுற்றிருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவன் பாவம் செய்திருக்கின்றான், ஆண்டவரால் சபிக்கப்பட்டிருக்கின்றான். இதனால் தான் அவர்கள் குருடர்களை, தொழுநோயாளர்களை, முடக்குவாதமுற்றவர்களை அவர்கள் புறம் தள்ளி வைக்கின்றார்கள். பிச்சு எடுக்கும்படியாக அவர்களை வெளியே அனுப்பிவிடுகிறார்கள். குடும்பத்திலிருந்து அவர்களை ஒதுக்கி வைக்கின்றார்கள். பாட்டிமேயு என்ற குருடன் வீதியோரம் இருந்து பிச்சு எடுத்து கொண்டிருக்கின்றான். தொழுநோயாளர்கள் மக்கள் மத்தியிலிருந்து, ஊரிலிருந்து புறம்பே தள்ளி வைக்கப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். எனவே
இங்கே அவர்கள் அந்த முடக்குவாத முற்றவனை சுமந்து கொண்டு வருகின்ற பொழுது அங்கிருந்த பலர் சொல்லியிருக்கலாம், இவன் சபிக்கப்பட்டவன், பாவம் செய்தவன், இவனை நாங்கள் உள்ளே கொண்டு செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று கூட சொல்லியிருக்கலாம். நேர்மையாளர்கள், நீதிமான்கள், நன்மை செய்கின்றவர்கள் என்று தங்களையே நினைத்து கொள்ளுகின்ற மனிதர்கள் அந்த முடக்குவாத முற்றவனை ஆண்டவருக்கு அருகிலே கொண்டு செல்ல அனுமதிக்காமல் இருந்திருக்கலாம். அல்லது அந்த மனிதன் கூட சொல்லியிருக்கலாம், இந்த மக்கள் முன்னால் நான் எடுத்து செல்லப்பட விரும்பவில்லை, எனக்கு விருப்பமில்லை, இவர்கள் நடுவே நான் கொண்டு வரப்பட எனக்கு விருப்பமில்லை, அதனால் வேறு ஏதாவது வழி இருந்தால் பாருங்கள் என்று கூட சொல்லியிருக்கலாம். இவ்வாறான பல தடைகள் இந்த சுமந்து கொண்டு வந்த நான்கு பேருக்கு முன்னால் இருந்தாலும் அவர்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை. அந்த நான்கு பேரும் அந்த சுமந்து வந்த அந்த முடக்குவாத முற்றவனை தூக்கி கொண்டு வீட்டுக்கு திரும்பி செல்லவில்லை. அல்லது உள்ளே இருக்கின்ற ஆண்டவர் இயேசு வெளியே வரட்டும், அவர் வந்த பிற்பாடு நாங்கள் அவரை சந்திக்கலாம், நாங்கள் சுமந்து வந்த இந்த முடக்குவாத முற்றவனை நாங்கள் அவரிடம் காண்பிக்கலாம் என்று அவர்கள் காத்திருக்கவில்லை. மாறாக ஆண்டவர் இருந்த இடத்திற்கு நேராக வீட்டிலே அவர்கள் கூரையை உடைத்து அந்த முடக்குவாத முற்றவனை ஆண்டவருக்கு முன்னால் இறக்குகின்றார்கள். கட்டிலோடு படுக்கையோடு அவருக்கு முன்னால் கொண்டு வருகின்றார்கள். ரஜேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, ஆண்டவரை நோக்கிய பயணத்திலே கத்தோலிக்கர்களாக நாங்கள் ஆண்டவரை நோக்கி பயணிக்கின்ற பொழுது பல தடைகள், பல சவால்கள், தேவையற்ற வார்த்தை பிரயோகங்கள், எமது நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய அறிவுரைகள் எங்களை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போறீங்க, பூசைக்கு போறீங்க, என்னத்தை தான் கண்டீங்கன்னு கேட்பாங்க. ஒவ்வொரு நாளும் சிவமாலை சொல்கிறீங்க, உங்களோட வீட்டில் பிரச்சனை கூடிக்கொண்டே இருக்கே தவிர குறையலை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் நற்கருணை வழிபாட்டிலே கலந்து கொள்கிறீர்கள், என்ன நன்மையை கண்டீர்கள், நினைத்த காரியம் ஏதாவது நடந்திருக்கிறதா, நீங்கள் பங்கு கொள்வதிலே எந்த பிரயோசனமுமே இல்லை, நீங்கள் கலந்து கொள்ளுகின்ற பக்தி முயற்சிகளிலே ஆன்மீக வழிபாடுகளிலே எந்த பிரயோசனமும் இல்லை, எனவே நீங்கள் எங்களிடம் வாருங்கள் என்று சொல்லி பலரும் எங்களை உண்மை ஆண்டவரிடமிருந்து பிரித்து செல்லுகின்ற வழியை காட்டுகின்றார்கள். இந்த காலகட்டத்திலே பலரும் நாங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே, இந்த நோயின் தாக்கத்தை நினைத்து குழப்பிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே பலர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எங்களிடம் வாருங்கள், உங்களுக்கு எந்த நோயும் வராது, நாங்கள் காட்டுகின்ற தெய்வத்தை வழிபடுங்கள், நாங்கள் தருகின்ற வசனங்களை நீங்கள் வாசியுங்கள், நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள், நீங்கள் வணங்குகின்ற நற்கருணை ஆண்டவர் என்று ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்பியிருக்கக்கூடிய தெய்வம் என்று ஒன்றும் இல்லை, உங்களுக்கு முன்னுதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற புனிதர்கள் எல்லாம் பொய்யாக இருக்கிறார்கள், நீங்கள் எங்களிடம் வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் வழியை காட்டுவோம் என்று பல குறுக்கு வழிகளை, பொய்யான வழிகளை, பொய் பிரச்சாரங்களை செய்கின்ற பலரும் எங்களை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாருக்கும் முன்பாக நாங்கள் இந்த நோயாளியை சுமந்து வந்த அந்த நான்கு நம்பிக்கைக்குரிய ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டிருக்கின்ற அந்த மனிதர்களைப் போல செயல்பட வேண்டும். என்னதான் தடை வந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும், நான் ஆண்டவருக்கு முன்னால் என்னிடத்தில் இருக்கின்ற சுமைகளை கொண்டு செல்வேன், என் ஏக்கங்களை, என் தாக்கங்களை, என் கவலைகளை, என் கண்ணீரை, என் கஷ்டங்களை அந்த ஆண்டவரிடம் மாத்திரமே எடுத்துச் சொல்லுவேன்.
அவரை தவிர எனக்கு மீட்பு தரக்கூடிய எந்த வழியும் இல்லை என்று நாங்கள் நம்பிக்கையோடு எடுத்துரைக்க வேண்டும். இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, அங்கே அந்த நான்கு பேரும் படுக்கையோடு அந்த மனிதனை ஆண்டவருக்கு முன்னால் கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவர் அங்கே இருந்த நோயாளியின் நம்பிக்கையை கொண்டு அல்ல, மாறாக அவரை சுமந்து வந்தவர்களின் நம்பிக்கையை கண்டு அவர் பெருமிதம் கொள்ளுகின்றார், மகிழ்ச்சி அடைகின்றார். அந்த நோயாளியுடைய நம்பிக்கையை கொண்டு அல்ல, மாறாக அவரை சுமந்து வந்த நான்கு பேரின் நம்பிக்கையை கண்டு பெருமிதம் கொண்டு நோயாளியை நோக்கி சொல்லுகின்றார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஜூதரின் நம்பிக்கைப்படி ஒரு நோய்க்கு காரணம் பாவம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் அங்கு வந்த மனிதனின் பாவத்தை மன்னிக்கின்றார், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, எங்களில் பலருக்கு ஆண்டவரை அணுகி வர தடை போடுவது, முட்டுக்கட்டையாக இருப்பது பாவம். அந்த நான்கு பேரும் அந்த மனிதனை கொண்டு வந்த பொழுது முதலில் ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னிக்கின்றார். அந்த நான்கு பேரும் யோசித்திருக்கலாம், நாங்கள் நினைத்தோம் ஆண்டவர் இந்த முடக்குவாதமுற்றவனின் கையை பிடித்து தூக்கி நிறுத்துவார், உனக்கு நான் சுகம் தருகிறேன் எழுந்திரு என்று சொல்லுவார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறார் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய பாவ வாழ்க்கை கூட ஆண்டவரை நாங்கள் அணுகி வருவதற்கும் நெற்சுகத்தோடு மன அமைதியோடு குற்ற உணர்வு அற்ற நிலையோடு நான் ஆண்டவரை காண்பதற்கு என் பாவங்களே தடையாக இருக்கின்றது, பாவங்களே தடையாக இருக்கின்றது. இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம், எங்கள் ஒவ்வொருவருக்காக, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுக்காக, எம் குடும்பங்களுக்காக, எம் உறவுகளுக்காக, எம் மக்களுக்காக, இந்த வேளையிலே யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய தொடுகைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்களோ, ஆண்டவரின் குணமாக்குகின்ற வல்லமைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்கள் எல்லோருக்காகவும் நாங்கள் இந்த வேளையிலே மன்றாடுவோம். ஆண்டவரே, நான் பாவமற்ற மனிதனாக, குற்றமற்ற மனிதனாக, தூய்மையான உள்ளத்தோடு நான் உம்மை அணுகி வர வேண்டும், என்னுடைய பாவ வாழ்க்கை உம்முடைய அன்புக்கு முரணான வாழ்க்கை என்னை முடக்குவாதமுற்றவனை போல மாற்றி இருக்கின்றது, உம்மை உம்முடைய அன்பை நோக்கி நான் எழுந்து நடக்க வேண்டும், உம்முடைய அன்பு மகனாக நான் பயணிக்க வேண்டும். ஏற்றிலே ஆண்டவர் அங்கே அவனுக்கு சொல்லுவார், எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட, எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட. அங்கே அவனை வழியனுப்பிய ஆண்டவர் அவனுடைய சாட்சியாக அனுப்புகின்றார், குற்றமற்ற மனிதனாக தன்னுடைய அன்பின் சூடனாக ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் அந்த முடக்குவாதமுற்றவனை வழி அனுப்பி வைக்கின்றார். இந்த வேளையிலே, இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நற்கருணை ஆராதனையிலே நேரலை வழியாக பங்கு கொள்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் உன்னுடைய அன்பின் வாழ்க்கையை, சீடத்துவ வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு பழைய பாவ வாழ்விலிருந்து எழுந்து நட, பாவ வாழ்க்கை என்கின்ற படுக்கையிலிருந்து எழுந்து நட, துணிவோடு எழுந்து நட, நீ என் சாட்சியாக வாழ், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே துன்பங்களும் வேதனைகளும் மரணங்களும் நோய்களும் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த கணத்திலே, எந்த காலத்திலே நீ வாழுகின்ற இடத்திலே நீ என் சாட்சியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையுமே
அன்போடு கேட்டிருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய அன்பின் மக்களாக நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கும் அன்று எலியாவை திடப்படுத்திய உணவைப் போல எங்களுடைய வாழ்க்கையையும் பலப்படுத்த எங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய நோய்களை குணமாக்க விண்ணக தந்தை கொடுத்திருக்கின்ற இந்த தெய்வீக அப்பத்தை நம்பிக்கையோடு நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். எங்களுடைய உள்ளத்திலே வாசம் செய்யக்கூடிய இந்த நற்கருணை ஆண்டவருடைய பலத்தோடு அவர் தருகின்ற நம்பிக்கையோடு அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தோடு எங்களுடைய வாழ்வை நாங்கள் வளமாக்கியவர்களாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மக்கள் அனைவருக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவதற்கு நற்கருணை ஆண்டவரிடத்திலே வரம் கேட்டு பாடப்படுகின்ற பாடலிலே அனைவரும் பக்தியோடு கலந்து கொள்வோம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை அன்றி யாருமே இல்லை எங்களுக்கு. எங்களுடைய கஷ்டங்களிலே நாங்கள் அனுபவிக்கின்ற வேதனைகளிலே நீர் தாமே நம்பிக்கையின் ஒளியாக இருக்கின்றீர். உம்மை மட்டும்தான் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே கரம் உயர்த்தி மன்றாடுகின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கண்களை உயர்த்தியவர்களாக உதவி எங்கிருந்து வரும், எனக்கு உதவி எங்கிருந்து வரும், அது உம்மிடத்திலிருந்து மட்டும்தான் ஆண்டவரே வரும் என்று நம்பிய நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு புதுமையை செய்ய வேண்டும் என்ற விசுவாசத்தோடு இந்த பாடலிலே பங்கு கொள்வோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரே, நீர்தாமே எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நிகழ்த்த வேண்டும், நீர்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே வல்ல செயல்களை நிகழ்த்த வேண்டும். நம்பிக்கையற்றவர்களாக மனமுடைந்தவர்களாக விரக்தியோடு குழப்பத்தோடு மன உளைச்சலோடு நிம்மதியற்றவர்களாக நல்ல தூக்கமற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டமாக என்னுடைய வாழ்க்கையிலே என்னதான் நிகழப் போகின்றது என்று குழப்பத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையிலே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அற்புதங்களை நிகழ்த்த வேண்டும், அதிசயத்தை நிகழ்த்த வேண்டும். ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் செய்ய வேண்டும், நீர் தாமே வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த வேண்டியிருக்கின்றோம் ஆண்டவரே. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோ, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோ. நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில,
உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கின்றோம். உம்மை என்று யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கின்றோம். உம்மை என்று யாரும் இல்லையப்பா. அனைவரும் முழந்தால் படியிட்டவர்களாக ஆண்டவருடைய ஆசீரை பெற ஆயத்தம் செய்வோம். அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளு நீ, அதில் சகல மதுர இன்பம் உண்டாயிருந்த செவிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருடைய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறுபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது தூய்த்து உணர மகள் அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய் ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. Thank you.
வாழிய வாழியவே